ஆட்டோபி ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியரா சொல்லுது, ஒருத்தரால இது செய்ய முடியாது. 150 கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு, அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு 150 கிராம். ஒருத்தரால இது பண்ண முடியாது. ஒரு ஆள் சஞ்சய் ரவுத், அவனும் மட்டும்தான் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த சூப்பரிண்டெண்ட் யார் போன் பண்ணி உங்க பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்க கிட்ட விசாரணை நடக்கல. மூணு நாளா எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாம அந்த இடத்துல வந்து புரோட்டோகால் படி நீங்க அந்த ஏரியாவை கோடன் ஆஃப் பண்ணிருக்கணும். ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும், ஒரு இடத்துல ஒரு சம்பவம், இடத்துல ஒரு மர்டர் இருக்கு இல்ல ஒரு ரேப் நடந்திருக்குன்னா அந்த ஏரியா கோடன் ஆஃப் பண்ணுவாங்க, அங்க யாருமே போக முடியாது. ஆனா நீங்க அங்க ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க, நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க, அங்க வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்றதுக்கு 150% எவிடன்ஸ் டேம்பர் பண்ணிருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. யார்கிட்டமே நான் கேள்வி கேட்கணும், அந்த பிரின்சிபல் கிட்ட கேள்வி கேட்கல, அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு வேற இடத்துக்கு அமிச்சிட்டீங்க. அதுவும் சந்தீப் கோஷ் மேல எத்தனையோ கேசஸ் இருக்கு. போன வருடத்துல இருந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள், ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி ஹைகோர்ட், கொல்கத்தா ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏன் இதை சிபிஐக்கு இன்னும் டிரான்ஸ்பர் பண்ணாம இருக்கீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நீங்க என்னென்ன எவிடன்ஸ் அங்கிருந்து கிளியர் பண்ண முடியும், என்னென்ன எவிடன்ஸ் அங்கிருந்து காலி பண்ண முடியும், அது எல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்க எப்படி நியாயம் வாங்கி கொடுக்கறீங்க, கொடுக்க போறீங்க? மம்தா பானர்ஜிக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்கா? உங்க மாநிலத்துல ஒரு பெண் முதல் தடவை கிடையாது, இது முதல் முறை கிடையாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்க முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேல, அந்த நாற்காலி மேல மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? என் மாநிலம் எப்ப வேணாலும் போகட்டும், மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும், இங்கே மாநிலத்தில் வாழ்ற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா நான் முதலமைச்சராக நாற்காலியில உட்கார்ந்தோம்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மம்தா பானர்ஜிக்கு உண்மையில மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவங்க அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். அவ்வளவு ஏன் நீங்க பாத்தீங்க, முந்தா நேத்து நம்ம வந்து நேத்து வந்து 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். முன்னா நேத்து இரவு எல்லாரும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும் போது 5000 பேர் அங்க கேதர் ஆயிருக்காங்க. 5000 பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்டோடனே 5000 பேர் கேதர் பண்ண முடியாது, டைம் ஆகும். 5000 பேர் கேதர் ஆயிருக்காங்க. அங்க இருக்கிறது மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட, சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு, இவங்க வந்து குண்டாயிசம் பண்ற மாதிரி இருக்கு, பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க, நல்லா தெரியுது பாத்துக்கங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 5000 பேர் அங்க ப்ரொடெஸ்ட் பண்றவங்க, அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்க மேல பிரச்சனை பண்ணி அவங்களும் அடிச்சு உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து 18 ரூம்கள் வந்து ரான்சாக் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்கிருந்து வெளியில வந்திருக்காங்க. அது வரைக்கும் போலீஸ்காரங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, வீடியோஸ் இருக்கு, பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. பிரஸ்காரங்க அங்க ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு, உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாருமே பிரஸ் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாரும் ஒன்னா சேருவீங்க. அந்த பிரஸ்காரங்க பயந்துட்டு கீழே வந்து ஏதோ ஒரு டேபிள் கடியில உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல. அப்ப அது வரைக்கும் போலீஸ் வந்து இதுல கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க. போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க. ஏன்னா ஹெட் ஆஃப் தி போலீஸ் வந்து மம்தா பானர்ஜி. அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க தவறு பண்ணிருக்கீங்க. தன்னை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி 5000 பேர் வந்து ஏவி விட்டுட்டு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க, போலீஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிதான் அவங்களை விட்டுருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் எங்க போயிட்டு இருக்கு? வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்துல நம்ம நாட்டில் இருக்கிறது எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல உட்காரும் போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறாங்க பாருங்க, குரல் கொடுத்துட்டு. இந்த நேரத்துல ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகல? டிஎம்சியோட மோவா மோத்ராவும் சரி, டெரெக் ஓபிராயனும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்ல நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில போறாங்க. ஏன் உங்க மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க காப்பாற்றணும், அதனால நீங்க பேச மாட்டீங்களா? கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுக்கறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாய திறக்கல, பேசவே இல்ல. பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல, ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல, இதை கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் இதே வந்து சுப்ரியா சுலே எங்க இருக்காங்க? சுப்ரியா சினாத்தே காங்கிரஸ்ல, ஐயோ அந்த அம்மா வந்து உட்கார்ந்தால வார்த்தை வரும் பாருங்க, எங்கிருந்து வார்த்தையில கத்துக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் வார்த்தை வரும், அசிங்கமான வார்த்தைகள் வரும். ஆனா இந்த நேரத்தை எல்லாரும் குவாய்ட்டா இருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா?
இல்ல அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார், அவங்க அவங்களுக்கு யூபியில ஒரு ரேப் நடக்கும் போது யாதவ் அவர்கள் பெரியவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஆம்பளை பசங்க இந்த மாதிரி சின்ன தப்பு எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அது ஆதரிச்சு அகிலேஷ் யாதவ் அவர்கள் இதை பத்தி பேசாம இருக்கிறாரா? இல்ல ராகுல் காந்தி அவர்கள், எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்கு, பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது, நான் ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு இது பத்தி பேசாம இருக்கிறாரா? எப்போ சிபிஐ கையில எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமா பாருங்க நான் பேசிட்டேன், டிஎம்சி அவர் வந்து பத்தி பேசல, மம்தா பானர்ஜி பத்தியும் பேசல, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இது வந்து கவர் அப் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது. தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள், மம்தா பானர்ஜி தவறு பண்ணிருக்காங்க, டிஎம்சி அங்க இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில தப்பு நடக்குது, தைரியமா சொல்லுங்களேன். ஏன் அது சொல்றதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு? இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாங்க? ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க? இந்த மௌனத்துல என்ன தெரியுது? நீங்க ஒண்ணு இதை ஆதரிக்கிறீங்க, நம்ம மாநிலத்தில் நடக்கல, நடந்தா என்ன நமக்கு? என்ன நமக்கு வந்து நம்மளுடைய அலைன்ஸ் முக்கியம், நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம், அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா வெளியில பேசுறதுக்கு இந்த நாட்டு பத்தியும் மாநிலத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் பெண்களுடைய பாதுகாக்கிறது பத்தியும் பிரியங்கா காந்தி அவ்வளவு பேசினாங்க. ஒரு பெண் என்னால வந்து எதிர்த்து போராட முடியும் சொன்னாங்க, எங்கம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா, எங்கம்மா இருக்கீங்க? தெருவுக்கு வந்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தெருவில் உட்காருறீங்கல்ல, வாங்க உட்காருங்க, போங்க கொல்கத்தா போங்க, தெருவில் உட்காருங்க, டிஎம்சிக்கு எதிராக குரல் கொடுங்க. ஏன் மௌவா மூத்திர வந்து அங்க போயிட்டு தெருவில் உட்கார சொல்லுங்க, காங்கிரஸ்ல இருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்க போய் உட்கார சொல்லுங்க. இது வந்து அரசியல் ஆக்க விரும்பல. இந்த மாநிலத்தில் பாஜக ரூல் மாநிலமா, காங்கிரஸ் ரூல் மாநிலமா, திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலமா, அப்படி பிரிச்சு பேசல. நம்ம நாட்டுடைய ஒரு பெண் மேல ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு, நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் வந்து எப்படி முன்னேற முடியும், நாரி சக்தி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் இன்னைக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து உயர்ந்து பார்த்துட்டு நம்ம வந்து அழகு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம மாநிலத்தில் நம்ம நாட்டில் ஒரு பெண்க்கு இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கும் போது நிச்சயமாக கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. எல்லாரும் நாங்க மட்டும் இல்ல, நாங்க இங்க உட்கார்ந்துட்டு கட்சி சார்பாக்கு பேசணும் அவசியமே கிடையாது. எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் கேள்வி எழுப்பணும். மம்தா பானர்ஜி, வேர் ஆர் யூ கோயிங் ராங்? தவறு நடக்குது, ஏன் இது தவறு உங்களால சரிப்படுத்த முடியல? இதுதான் இருக்கு. சிபிஐ வந்து இன்னைக்கு கேஸ் எடுத்திருக்காங்க. ஆனா சிபிஐ எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா அந்த எவிடன்ஸ் நீங்க அங்கிருந்து கிளியர் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நிர்பயால இருந்து அபாயா, அந்த பெண் அங்க கொல்கத்தால அவங்களை அபாயா தான் கூப்பிடும். நிர்பயாலேருந்து அபாயா நியாயம் கிடைக்குமா? நம்ம தேசத்தோட, நம்ம நாட்டோட, நம்ம வீட்டில் ஒரு பெண் இவ்வளோ கொடுமையான வகையில் கற்பழித்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க, நியாயம் கிடைக்கணுமா? கிடைக்கணும். கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம், பேசிட்டு தான் இருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாரும் செய்தது, இது ஒருத்தருடைய டியூட்டி கிடையாது, நம்ம எல்லாருடைய டியூட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக எல்லாருடைய டியூட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி அதை தடுக்க முடியும்? நம்ம வீட்டு பெண்ணாக, நம்ம சகோதரியாக, நமக்கு தெரிஞ்சவளாக, நம்மளுடைய ஃப்ரெண்டாக எல்லாரையும் பார்த்துட்டு இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுதான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள், நியாயம் கிடைக்கணும், மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து இந்த நியாயத்துக்காக போராடுவோம், நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம். ஒரே ஒரு சின்ன தகவல், இவங்க ஸ்டேட் செக்ரட்டரி சுமதி வெங்கடேஷ் ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க, இந்துக்கள் சித்திரவதை மற்றும் இந்த பாலியல் கொலையை கண்டிப்பதற்கு தமிழகம் முழுவதும் 66 மாவட்டங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி மகளிர் அணி சார்பில் ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டிருக்காங்க, அது மறுக்கப்பட்டுள்ளதுன்னு. சரி, எங்க நடந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் போது ஹூஸ் ரெஸ்பான்சிபிள்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹூஸ் த ஹெட் ஆஃப் த போலீஸ்? இங்க முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரா? இங்க எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு? இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் மேம் உங்களுக்கு. ஒன் இஸ் த பிரேக், ஒன் இஸ் த பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ். செகண்ட் திங் இஸ் when the court has said that the police has failed, there is no confidence in the police and they are ordered a CBI probe. CBI probe நடக்கறச்சே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரைம் எவிடன்ஸ் அந்த ஹாஸ்பிடல்ல போய் உடைக்கறாங்கன்னா இமேஜின் தி பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். இட் இஸ் நாட் நார்மல். இது முதல் தடவை கொல்கத்தாலே நடந்திருக்கு இல்ல?
ஏமா சாமி உணவா நீங்க எல்லாமே வருவீங்க, எல்லாரும் வருவீங்க, வாங்க எல்லாமே வாங்க, நான் இல்ல சொல்லல. பெண்கள் காணாம போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு எதிராக அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை எப்படி நீங்க கம்பைன் பண்ணி பேசுறீங்க? காணாம போறது அதுதான் சொல்றேன். அப்ப எங்க கலெக்டிவ் ஃபெயிலியர் எங்க இருக்கு? அது மேக்ஸிமம் எந்த மாநிலத்துல நடக்குது? நீங்க வந்து ஒண்ணு பாக்கணும், நீங்க ப்ரொடெக்டிங் த கல்பிரிட் ஒண்ணு இருக்கு பாருங்க. யார் தவறு பண்ணிருக்காங்க அவங்க வந்து பாதுகாக்கிறீங்க, அவங்க பாதுகாக்கிறதுக்காக உங்களால என்னெல்லாம் செய்ய முடியும், நீங்க அந்த பவர்ஸ் யூஸ் பண்றீங்க. அப்ப ஷாஜான் ஷேக் இருக்கும் போது 55 நாள் ஃப்ரீயா தானே இருந்தாரு, எல்லா எவிடன்ஸ் இருந்ததுல பார்ட்டி ஆபீஸ்ல பெண்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க என்ன பண்ணீங்க? மறுபடியும் அந்த கோர்ட்ல இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை எடுத்துட்டு போயிருக்கீங்க. எவிடன்ஸ் இருக்கு. நீங்க இப்ப என்ன பாக்குறீங்க? நீங்க வந்து எவிடன்ஸ் தாங்க தேடுறீங்க. எவிடன்ஸ் இருக்குல்ல ஷாஜான் ஷேக்ல, எவிடன்ஸ் இருக்கு. இந்த குழந்தை வந்து 31 வயசுல ஒரு குழந்தை அங்க வந்து இப்படி கொடுமான வகையில ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்கன்னா எவிடன்ஸ் எங்க இருக்கு? நீங்க எவிடன்ஸ் வைப் அவுட் பண்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கீங்க. 3 நாளா ஒண்ணுமே பண்ணல, நீங்க சிபிஐக்கு கொடுக்கல, அங்க போய் கிளீன் பண்ணிருக்கீங்க. நீங்க அங்க வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்க, செவரெல்லாம் முடிச்சிருக்காங்க. எங்க அதை நடக்குமா இது? அப்ப யார் சப்போர்ட் பண்றீங்க? அந்த பிரின்சிபல் கேள்வி கேட்கல, அந்த சூப்பரிண்டெண்டன்ட் யார் போன் பண்ண? ஒரு ஒரு உடம்பு பார்த்தோன்னு தெரியல உங்களுக்கு, அது சூசைட் இல்லன்னா? சூசைட் இல்லன்னா தெரியல. ரெண்டு கால் வந்து 90 டிகிரியில திரும்பி கிடக்குது, கை வந்து எப்படி வந்து உடஞ்சு கிடக்குது, தலை வந்து பலமா வந்து பல முறை செவுல அடிச்சிருக்காங்க, ஒரு ஹெவி வெயிட்டோடைய தலையில அடிச்சிருக்காங்க, ரெண்டு கண்ணு அந்த ரத்தம் வருது, ஜோ உடஞ்சிருக்கு, உடம்புல எல்லாம் கடி மார்க் இருக்கு, பார்த்தாலே தெரியல உங்களுக்கு இது வந்து சூசைட் கிடையாதுன்னா? அப்ப எந்த தைரியத்தை அந்த சூப்பரிண்டென்டென்ட் வந்து பெட்ரோலுக்கு போன் பண்ணிட்டு உங்க உங்க குழந்தை வந்து சூசைட் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க? அப்ப போய் தானே சொல்றாங்க. அப்ப அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஏன் கேள்வி கேட்கலன்னா நாங்க கேட்கறோம். யார் ப்ரொடெக்ட் பண்றீங்க? யார் பாதுகாக்கணும்னா நீங்க பாக்குறீங்க? உங்க பொசிஷன் நீங்க பாதுகாக்கிறீங்களா, இல்ல உங்க கட்சியில் இருக்கிறவங்க தவறு செஞ்சதுனால அவங்க பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான கேள்வி இருக்கு. முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரைட் லெஃப்ட் எல்லாமே முடிச்சு போட்டுடலாம், ஆனா நியாயம் எங்க இருக்கு? அதுதான் கேட்கிறேன். மணிப்பூர்ல நடக்கிற பிரச்சனை கொல்கத்தால நடந்த பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே வேற. எல்லா இடத்துல பிரைம் மினிஸ்டர் போக முடியாது, அதனால மாநிலம் அதுதான் சொல்றேன். அது அரசியல் பண்ணனா ஒரு விஷயம் வரும்போது அது அரசியல் பண்ணனும், சாதகமா இல்ல. நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்க உட்கார்ந்து. அடுத்த கேள்வி. அண்ணாமலைஜி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, மாநில பொறுப்பாளர் பேசிருக்காரு. பிஜேபி வந்து எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் இந்த பிரஸ் கான்பரன்ஸ் இதை பத்தி பண்ணுவோம் சார். சோ இதுதான் அஜெண்டா, நீங்க இங்க மட்டும் இல்ல, அதனாலதான் இதை பத்தி பேசுங்க சார். உங்க கேள்வி பத்தி மாநில சார் சொல்லிட்டாங்க சார், ஏற்கனவே அவர்கள்
அப்படி சொல்லல. நானு தொடர்ந்து பிரச்சனைகள் நடக்குது இல்ல, ஒரு இன்சிடென்ட் உத்தரகண்ட்ல நடக்குதுன்னா நீங்க மாநில தலைவர் இல்லன்னா ஒரு அங்கிருந்த இருக்கிற முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் கேட்கல. நீங்க ஒரு விஷயம் கவர் பண்றதுக்கான எல்லா வகையில நீங்க வந்து அதை பயன்படுத்துறீங்க, உங்க பொசிஷன் நீங்க மிஸ் யூஸ் பண்றீங்கன்னு நாங்க சொல்ல வரோம். அங்க இருக்கிற சிபிஐ பிரச்சனை இருக்கா இல்ல, விசாரணை நடக்கும் போது இல்ல, அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸ் கேப்சர் பண்றதுக்கு வேலை நடக்குதா, ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததா இல்ல, இங்க ஒரு வாரம் கழிச்சியும் எந்த எவிடன்ஸும் இல்ல, அதுதானே இருக்கு. எல்லா கேஸும் சிபிஐக்கு மாறுது இல்ல, இது சிபிஐக்கு எப்ப போச்சு, ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான். மூணு நாள் நீங்க ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்க, போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அங்க இருக்கிற எவிடன்ஸ் எவ்வளவு கிளியர் பண்ணாலும் பண்ணட்டும், அப்படினால உட்காந்துருக்கீங்க. சிஎம் தான் போலீஸ் மினிஸ்டருங்க, அதுதான் சொல்றீங்க. நீங்க இங்க நடந்தது உத்தரகண்ட்ல நடந்தது, யாருமே வந்து அங்க எவிடன்ஸ் டெம்பர் பண்றதுக்கான வேலை செய்யல சரிங்களா, யாரும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலை செய்யல. விசாரணை கரெக்டா நடந்துட்டு அங்க இருக்கிறவங்க யாருமே வந்து ஹைகோர்ட்டுக்கு போகல, ஹைகோர்ட்டுக்கு போய் இங்க விசாரணை நடக்கும் போது இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, எந்த விசாரணையும் நடக்கலன்னு யாருமே ஹைகோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா கொல்கத்தால அப்படி கிடையாது, ஹைகோர்ட்டுக்கு போய் பெற்றோர்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல, சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹைகோர்ட் இன்டர்வியூ பண்ணி அவங்க சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. கோர்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே நீங்க எது இருந்தாலும் டாட்ஸ் கனெக்ட் பண்றதுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். விஷயம் வரும்போது பிரிஜ் பூஷன் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் கேஸ் ஆல் டுகெதர், வி ஆஸ்கிங் ஃபார் எவிடன்ஸ் கேட்கணும். எந்த இருந்தாலும் இப்ப உங்க மேல நாளைக்கு வந்து ஒரு யாரும் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நீங்க எவிடன்ஸ் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்க, கண்டிப்பா கிடையாது. We all stand by our athletes, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நடவடிக்கை எடுக்கப்படுதுல, அதுக்கு நடவடிக்கை எடுக்காம அவர் வந்து உட்கார வச்சுட்டு அழுது பாக்கணும் அப்படி கிடையாது. எல்லாமே வருது இல்ல, எல்லாம் விசாரணையில இருக்கு இல்ல. இதே நான் NCWலயே என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NCW ரூல்ஸ் என்ன இருக்கு தெரியாம எல்லாரும் கேள்வி கேட்டுருக்கேன். நான் தலைவர் கிடையாது, நான் மெம்பரா இருக்கேன், NCW மெம்பரா இருக்கேன், தலைவர் கிடையாது. அந்த ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு NCW இருக்கும்போது, அந்த ரூல்ஸ் யாருமே தெரியாம பேசுனீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் லெசன் எடுக்கணும். டேம்பர் பண்றதுக்கு சொல்ற விஷயம் ஒண்ணு, டேம்பர் பண்றதுக்கு யாருமே வேலை பார்க்கலாம், போராடினாங்க அவங்க கூட நாங்க நிற்கும். பாதுகாக்கிறதுக்காக கேஸ் இருக்கு, கேஸ் நடக்குது கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல இருந்து வர உங்களுக்கு.